உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சாமி கண்ண ஐயா கிட்ட கூட வானதியோட உண்மையான அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். இனி அப்படி சொல்லிக்கிட்டு யாருமே இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம். வானதிக்கு இனிமே நானே அம்மா, நானே அத்தை எல்லாமேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்றது சரிதானே வானதி? இந்த விஷயத்தை சாதாரண விஷயமா நினைச்சு எப்படிமா என்னால மறக்க முடியும்? நம்ம வீட்ல எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க நிக்கிற மாதிரியே இருக்கு. அவங்களோட நடிப்பு பொய்யா இருந்தாலும் அவங்க பேசினது சிரிச்சது அதோட எனக்காக உங்ககிட்ட கோவப்பட்டு பேசினாங்கல்லம்மா, அதெல்லாம் இன்னும் என் காதல இப்பவும் கேட்டுட்டே இருக்குமா. வானதிய ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இங்க இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. சந்தியம்மா, வானதி இங்கேயே இருந்தா இப்படிதானங்க நடந்ததெல்லாம் நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. அந்த வசுந்தரா நினப்பும் வந்து வந்து அவளை இப்படி அழ வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு அவ மனசு ஆறுதலுக்கு இடம் மாறினா நல்லா இருக்கும் இல்லீங்களா? இல்ல வேண்டாம். சென்னையிலயும் இருக்க வேண்டாம், திருச்சிக்கும் போக வேண்டாம். அப்புறம் வேற ஏதாவது ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். வேண்டாம்மா. வானதி வேண்டாம்னா இங்கேயே இருந்துகிட்டு இப்படியே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்க போறியா? இங்க பாரு, அந்த பொம்பளைய நீ முதல்ல மறக்கணும். அவ நினைப்பே உனக்கு வரக்கூடாது. வானதிம்மா, நீ கவலைப்படுறத பார்த்துட்டு நாங்க எல்லாரும் தானே கவலைப்படுறோம். எங்க எல்லாரையும் விட உன்னை பார்த்து அதிகமா கவலைப்படுறது உன் அத்தை தானம்மா. அவங்க முகத்தை பாரு. ஆமா வானதி, உன்னோட சந்தோஷம் தானே என்னோட சந்தோஷம். சரி போறேம்மா, ஆனா நீங்களும் என் கூட வரணும். இவன் மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருவாளோ? எனக்கும் உன் கூட வரணும்னு ஆசைதாம்மா, ஆனா கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. நானும் கார்த்திக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எங்கேயும் நகர முடியாது. நான் வேலையை முடிச்சதும் கண்டிப்பா வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.